ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப இந்த ட்ராமாக்குள்ள போலாம். போன பாட்டுல எத்தனைக்கும் பாத்திருந்தோம்னா, நம்ம ஷாவை மிங்யு கடத்திருப்பான். அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட அப்புறம் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவர் தெரிஞ்ச உடனே செம்மையா கடுப்பாகிறாரு, இவளை போட்டு திட்டுறாரு. இப்ப ஹீரோ கிட்ட இவ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவங்களோட வீட்டோட அந்த அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போயிட்டு ஒழிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வராங்க, தேடிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போனவங்க வெளியவே வெயிட் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் போல. அதனால இந்த டைம்ல தான் மிங்கு அப்பா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க நம்ம ஷாவை இங்கிருந்து அவங்களோட ஆட்களை விட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு வுட் ஹவுஸ்ல மறைக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் போன் கால் வருது. எடுத்து பேசினா, இங்க காட்டுக்கு வாங்க, ஒரு 50 மில்லியன் எடுத்துட்டு வாங்க, அங்க நீங்க வைக்கும் போது நான் உங்களோட பையன் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ட்டு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த 50 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த காட்டுக்கு போறாங்க. அங்க வைக்க சொன்ன இடத்துல பணத்தை வைக்கிறாங்க. அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல என்னவோ எழுதி ஓட்டிருக்காங்க. எடுத்து பார்த்தா அதுல இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு போனா அங்க ஒரு வுட் ஹவுஸ் இருக்கும், அந்த வுட் ஹவுஸ்ல தான் அவங்க பையன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தா அங்கதான் நம்ம ஷா இருக்கான். ஆனா அவனுக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு போல, அவனுக்கு நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டிருக்காங்க. உடனே அங்கிருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா, அந்த பணம் என்னாச்சு, போலீஸ் விசாரிச்சாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ, அந்த பணம் நம்ம வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு, அது யாருமே வந்து எடுக்கல, அதனால போலீஸ்க்கு யாரு நம்ம பையனை கடத்தினாங்க அப்படின்றது இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல நம்ம ஷா கண்முழிக்கிறான். ஆனா கண்முழிச்ச உடனே, என்னை காப்பாத்துங்க, வேணா வேணா அப்படின்ற மாதிரி கத்துறான். உடனே டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் செக் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இவனுக்கு அதிர்ச்சியில பழச மறந்துருச்சு, அம்னிஷா வந்துருச்சு, அதுவும் டெம்பரவரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரியல. அப்ப இந்த மிஸ்டர் ஷெங் வராரு, இந்த மிங்கியோட அப்பா பேர் தான் ஷெங். அவரு வந்து, நல்லா இருக்கியாப்பா அப்படின்ட்டு ஷாவோட தலையை தொடுறாரு. இவரை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேன், இவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுதான். இருந்தாலும் இவரை பார்த்தோன்னே அவன் சமய கோவப்படுறான், அவரோட கைய புடிச்சு கடிச்சு வச்சிடறான். ஹீரோ நம்ம ஷாவை சமாதானப்படுத்துறான், ஆனா ஹீரோட கையையும் சேர்த்து ஷா கடிச்சு வச்சிடறான். ஹீரோயின் கொஞ்சம் அமைதிப்படுத்துறா ஷாவை. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மிஸ்டர் ஷெங்க அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். சாரி அங்கிள், அவன் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே அந்த மிஸ்டர் ஷெங்க நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல, அவனை பார்த்து பரிதாபதான் படுறேன், இவ்வளவு சின்ன குழந்தைக்கு யார் இந்த மாதிரி பண்ண முடியும், அது ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு என்னவோ நல்லவ மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, இந்த மிஸ்டர் கு அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் இவன் கைக்கு வந்துச்சு இல்ல, அது எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு இவர் மேல லைட்டா டவுட் வருது. ஏன்னா ஏற்கனவே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு விஷயத்த கணிச்சிருப்பாங்க, இந்த கூவால தனியா கண்டிப்பா இதை பண்ண முடியாது, அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சந்திக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு அது இவர் தானா அப்படின்ற லைட்டா டவுட் வருது. ஆமா அங்கிள், அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு, பணம் இருந்தா எது வேணாலும் சாதிக்கலாம், நான் பணத்தை கொடுத்தேன், அவன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ அவனோட டவுட்டை சொல்றான். அதே மாதிரிதான் ஹீரோயின்மே நம்ம ஷா எப்ப பார்த்தாலும் அவரை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறான், அவரை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறான். கண்டிப்பா ஏதோ சரியில்லை, அவர் மேலதான் எனக்கும் டவுட் இருக்குன்னு சொல்றா. இந்த மிஸ்டர் ஷெங் கூவை வர வச்சு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே இருக்கு, அதனால அவங்க ரெண்டு பேருமே இங்க கிளம்பி வருவாங்க, அந்த டைம்ல நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டக்கு ஒத்துக்க மாட்டான், என்னெல்லாம் முடியாது, அவங்க ரெண்டு பேர்கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே கூக்கு செமையா கடுப்பாகுது. என்னோட பிளான் மட்டும் சக்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரு உன்னை என்ன பண்றனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இதுக்கு அவன் மனசே இல்லாம ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி வருது, அதுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப இந்த மிஸ்டர் ஷெங் கூவை வர வச்சு மன்னிப்பு கேட்க சொல்றான் ஹீரோ கிட்ட. அவனும் வந்து மன்னிப்பு கேட்கிறான், ஆனா அவன் எப்படி தெரியுமா மன்னிப்பு கேட்கிறான். இந்த மிஸ்டர் ஷெங் என்னவும் அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து கேட்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி கெஞ்சி அழுத மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்கிறான். ஹீரோ அவனை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அப்ப ஹீரோயின் அவன் கிட்ட வந்து அவன் காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி இந்த கு கிட்ட, உன் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மிஸ்டர் ஷெங் தானே உன் பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே இந்த கூக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின், என்ன நினைச்சேன், இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சியா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டுடுவான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே கூக்கு கோவம் வருது, அப்படிலாம் நடக்க விட மாட்டேன், அதுக்கு முன்னாடி இந்த கிழவனை நான் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு கு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத இந்த மிஸ்டர் ஷெங் கவனிக்கிறான். இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவர் என்ன எதிர்த்து பேசுற மாதிரி தோணுது, அதனால அங்க ஒரு பாட்டில் இருக்கும், அதை எடுத்து அந்த கூவை அடிச்சிடறான். அதுக்கப்புறம் கூவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இந்த டைம்ல இந்த மிங்கி ஒரு கால அவ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒயின் ஊத்தி கொடுக்குறா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அதை குடிக்கிறாங்க. ஹீரோயின் அதை குடிச்ச உடனே ஒரு மாதிரி மயக்கம் வருது, அவ அப்படியே மயங்கிடுறா. இதை பத்தி ஹீரோ என்ன
நவலா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒன்று புரியுது, ஹீரோக்கு இப்போ ஏதோ ஒரு மாதிரி உடம்பு பண்ணுது, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் இவன் ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. நீ ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சியா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்குறான். அதுக்கு அவளுமே, ஆமாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்களோட மனைவி ஆகணும் அப்படின்றது தான் ஆசை, ஆனால் அது நடக்காமே போயிடுமோன்ட்டு நான் பயந்தேன், அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக மிங்கியோட அப்பாவும் வந்துடுறாரு. அதுக்குள்ளே ஹீரோ மயங்கிட்டான். அவர் வந்து இந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, அப்பா எனக்கு இவர் தான் வேணும், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோடனே மிங்கியோட அப்பாவும் சரின்ட்டு கூவை வர வச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அதனால கூவுமே அங்கேருந்து ஹீரோவையும் அந்த மிங்கியோவையும் கூட்டிகிட்டு போயிடுற. இவங்க அந்த பக்கம் போன உடனே இந்த மிங்கியோட அப்பா உடனே ஹீரோயினை எழுப்பி அவங்க எங்கன்னு தெரியல, அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஹீரோட ஃபோனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கிளம்பி போகிறா. இவர் எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னா, ஹீரோயினும் ஹீரோவும் பிரியணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாரா என்னன்றது தெரியல. இப்போ ஹீரோயின் அங்கே கிளம்பி போகிறான். இங்கே அப்படியே இந்த கூ கொண்டு போயிட்டு ஹீரோவையும் அந்த மிங்கியோவையும் ஒரு ரூமில் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவுக்கு இப்போ மயக்கத்தில் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரி தோணுது. ஹீரோயினோட பேரையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ க்ளோஸாக வரான். இந்த டைமில் கரெக்டாக கூ வந்து இந்த மிங்குவை தலையிலே அடித்து மயக்கமாக்குறான். அதுக்கப்புறம் மிங்குவை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுது. இப்போ இவனை பார்த்து அவனை பிடிச்சி தள்ளிவிட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் ரொம்ப ஃபோர்ஸாக அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை பிடிச்சி அழிச்சிடுறான். அந்த டைமில் அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அதில் போயிட்டு முட்டிக்கிறா. தலையில் பிளட் வந்து அப்படியே மயங்கிடுறா. இதை பார்த்தோன்னே அவன் பயந்து செத்து போயிட்டா போலன்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஓடி போனவன் சாதாரணமாக போல ஹீரோவையும் இந்த ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு ஹீரோ அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி அவன் செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கரெக்டாக ஹீரோயின் கண்டுபிடிச்சி வந்துட்டா. அங்கே உள்ள ஹீரோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்துறா. இந்த பொண்ணோட அப்பா வேற, நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படின்னு வேற கேட்குறாரு. ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இல்லை அங்கிள், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினால் அங்கே இருக்கவே முடியல, அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோவுமே பின்னாடி வரான். கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே, சாரி என்னால் இதை ஏற்றுக்க முடியலை, இதில் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இருந்துமே என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மிங்கியும் கண்முழிக்கிறா. ஹீரோ பக்கம் தான் இருக்கான். என்னாச்சு, நான் தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்று புரியுது. அப்படின்னா இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படின்னா நம்ம இப்போ அதை மறைச்சு தான் தீரணும் அப்படின்ட்டு இப்போ ஹீரோ கிட்ட, ஆமாம் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே இந்த கூ ஒட்டி கேட்குறான். பாத்தியா பாத்தியா இந்த பொண்ணு எப்படியெல்லாம் போய் சொல்லுது, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா நான் தப்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே அவனுக்குள்ளாவே பேசிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து யாரோ டச் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்குறான், அங்கே வந்திருக்கிறது சிங்கியோ. அவன் என்ன என்னை விட்டுட்டு புது லவ் செட் பண்ணிட்ட போல அப்படின்றா. இதை கேட்டு அவன் என்ன புது லவ்னு கேட்குறான். அப்போ ஒரு வீடியோ போட்டு காட்டுறா. அந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் மிங்கியோ கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருப்பான்ல, அந்த வீடியோவை இவன் எப்படியோ எடுத்திருக்கா, அதுதான் இப்போ போட்டு காட்டுறா. அவனுக்கு செமையாக கடுப்பாகுது, இது எதுக்கு எடுத்த அப்படின்றான். இப்போ நான் இதை சூவனுக்கும், சூவன்னா ஹீரோயினோட பேர் தான், அதுக்கப்புறம் இந்த டாங்ஷியோக்கு அனுப்பிவிட்டா, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோடனே அவன் கடுப்பாகி இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்றான். அதுக்கு அவ வேற எதுக்கு, பணத்துக்காக தான் சொல்கிறா. அவனுக்கு செமையாக கடுப்பாகுது. இது நிறைய பணம் தரணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. இங்கே ஹீரோயினை வீட்டில் காட்டினா அவளுக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, அதனால இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம ஷா தூங்கிட்டு இருக்கான், அவனை இங்கேயே விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ வரான். இங்கேருந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். அதுவும் அவனோட கையில் ஒரு ஃபைல் வச்சிருக்கான். என்ன ஃபைல்னா, அன்னைக்கு ப்ராஜெக்ட் ஹீரோயினோட கையை விட்டு போச்சு இல்லை அந்த கூக்கு, அதை கூட இந்த மிங்கியோட அப்பா வாங்கியிருப்பார்ல, அவர்கிட்ட பேசி இதை ஹீரோயின்காக வாங்கிட்டு வந்திருக்கான். அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்க போகிறான். ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு, நீங்கள் எனக்கு பணத்துக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு போகாது அப்படின்னு கேஞ்சிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னா நான் இங்கேருந்து போயிட்டு கம்பெனியிலே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கேருந்து போக விடாமல் தடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அப்படி அங்கேருந்து போன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவள் ஷா பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ ஷா கண்முழிக்கிறான். அம்மான்னு கூப்பிடுறான். உன்னை யார் கடத்துனது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஷா அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுகிறான். ஹீரோயின் அதை பார்த்த உடனே, சரி நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்ட்டு அவனை அமைதிப்படுத்துறா. அதுக்கப்புறம் இந்த மீங்கியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர வைக்கிறா. ஹீரோயினுமே கிளம்பி போறா. அவளை வேறுபேத்தணுன்றதுக்காகவே வர வச்சிருக்கா. அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு தெரியுமா, அவர் எங்க கிஸ் பண்ணாரு அங்க கிஸ் பண்ணாரு அப்படின்ட்டு ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறா. இதெல்லாம் ஹீரோயினால கேட்கவே முடியல. அவ அங்கிருந்து போக பாக்குறா. அப்ப இந்த மிங்கியும், நான் உனக்கு ஒரு 1,000,000 பணம் தரேன், நீ இங்க இருந்து கிளம்பி போயிட்டோம் அந்த குட்டி பிசாசத்தை கூட்டிட்டு அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வருது. கொஞ்சம் மரியாதை
பத்தி பேசு, என்னோட பையனை பத்தி அப்படிலாம் பேசாத அப்படின்றா. அப்ப கரெக்டா ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்தோன்னே இவன் என்னவோ ஹீரோயின் பிடிச்சி இவளை தள்ளிவிட்ட மாதிரி இவளை கீழே விழுந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஹீரோ வந்து இவளை கண்டுக்கவே இல்ல சுத்தமா. ஹீரோயின் கிட்டதான் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாம இருக்கா. அவதான் என்ன இப்படி பண்ணா அப்படின்ட்டு இந்த பொண்ணு மறுபடியும் ஹீரோயின் மேல பழிய போட, அதுக்கு ஹீரோ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு கத்திடுறான். அப்ப ஹீரோனுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுது. அப்ப அந்த பொண்ணை பார்த்து என்ன பண்ணாவல அப்படின்னு கத்துறான். அதுக்கு அந்த பொண்ணு நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் நடிக்கிறான்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோ டென்ஷன் ஆகி அவள் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆகுது. ஆனா அவளால முழுசா சந்தோஷப்பட முடியல. ஆனா ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே நடந்திருக்காது, இதுக்கு சரியான ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து போறான். இப்ப ஹீரோயின் நடந்து போகும்போது ஷா வந்து ஹீரோயினோட வயிற்று தொட்டு ஷாபி அப்படின்ட்டு இவனோட பெரிய திரும்ப திரும்ப சொல்றான். இதை வச்சு பார்த்தா இப்ப ஹீரோயினோட வயிற்றுல இருக்கிறது நம்ம ஷா தான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அப்ப இந்த மிங்கியோ பொண்ணு வந்திருக்கா. ஹீரோயின பின்னாடி இருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் கீழே போய் விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஷா அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளிவிட பாக்குறான். ஆனா ஷாவையும் அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுறா. இதுல ஷாக்கு தலையில அடிபட்டு மறுபடியும் மயங்கிடுறான். ஹீரோயினுக்கு வேற எழவே முடியல, அவளுக்கு வயிறு வேற வலிக்குது. அதனால ஹீரோக்கு கால் பண்ணி ஷா ஷான் மட்டும்தான் சொல்றா, அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல அப்படி மயங்கிடுறா. இப்ப ஹீரோயின் கண்மளிக்கும் போது அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பக்கமே ஷாவும் ஹீரோவும் இருக்காங்க. ஷாவை பார்த்துட்டு ஒன்னாகலயே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என் வயித்துல இருக்க குழந்தை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ கவலைப்படாத, வயித்துல இருக்க குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகலன்ட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. இங்க அப்படியே அந்த மிஸ்டர் ஷெங்க காட்டினா மிங்கியோ போட்டு அடிக்கிறாரு. எதுக்கு இப்படி பண்ண, எதுவுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டியாம், இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது, ரூம்ல மட்டும்தான் இருக்கணும், நான் அந்த டாங்ஷுவை கொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, என்னது ஹீரோவை கொல்ல போறீங்களா அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயினுக்கு போன் கால் வருது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து தான் கால் வருது. ஏன்னா ஹீரோயினோட அப்பா இத்தனை நாள் வரைக்கும் கோமால இருந்திருப்பாரு, இப்ப கண்மொழிச்சுட்டாராம். இது சொன்னோட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அதனால ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக மூணு பேருமே கிளம்பி வராங்க. அவரு இவங்க மூணு பேருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா இத்தனை நாள் என்னோட பொண்ணை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டதுக்கு, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, நீ தான் கரெக்டான ஆளு என்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்கு, அதனால என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேர்ல உன்னோட பாதுகாப்புல விடுறேன், என்னோட பொண்ணையும் சேர்த்துதான், அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கோ, எனக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு ஹீரோவும் சரின்ட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிறான். அப்படியே இது எல்லாத்தையுமே இந்த கூவும் இந்த சின்னியும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மயக்கிங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல அது வழியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கூ செமையா கடுப்பாக்குறான். பக்கம் இருந்து இந்த சின்னியும் நீ எதுக்கு கவலைப்படுற, அந்த ஆள் உயிரோடு இருந்தா மட்டும்தானே சொத்து எல்லாமே அவன் பேர்ல கொடுப்பான், அதுக்குள்ளவே நாம அந்த ஆளை கொண்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து ஹீரோயினோட அப்பாவை இந்த தலையணைய வச்சு மூச்சு அடக்கி அப்படியே சாகடிச்சிடுறாங்க. ஆனா இந்த டெத் வந்து அவர் இறந்தது வந்து நேச்சுரலா இறந்தது மாதிரி தான் அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியுது. இதை ஹீரோயின் கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல, எப்படி நான் நேத்துதான் அவரை நல்லா பாத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ட்டு வந்து பயங்கரமா அழுகுறா. ஹீரோவில சமாதானப்படுத்துறான், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் கூட அவங்க அப்பா தான் கனவுல வராரு. என்ன காப்பாத்து காப்பாத்துன்ட்டு அவர் சொல்ற மாதிரி ஹீரோயின் இருக்கு. அவ பதறி அடிச்சுட்டு கனவுல இருந்து எழுறா. ஹீரோவில சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இப்ப அடுத்த நாள் இந்த மிங்கிவா காட்டினா இவ இந்த வீட்டுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு அங்க இருந்து போனோம் அப்படின்ட்டு ட்ரை பண்றா. ஆனா அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா, நீ இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, ஃபர்ஸ்ட் பெட்ல போய் படு அப்படின்றாரு. அவங்க அங்க இருந்து போன உடனே எப்படியாச்சும் போயிட்டு ஹீரோவை அவங்க அப்பா கொலை பண்ண ட்ரை பண்றத அவங்க கிட்ட சொல்லணும்ட்டு அங்கிருந்து கிளம்பி வரா. அதே டைம்ல இங்க நம்ம ஷாம் வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு அதிர்ச்சி இல்ல, பேச்சு போயிடுச்சு, இவனால சரியா பேச முடியல, இவனுக்கு ஆனா பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இது போயிட்டு நான் எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன், அது இல்லாம தாத்தவ வேற அவங்கதான் கொண்டு இருக்காங்க, இதை நான் எப்படி சொல்லிட்டோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அப்பதான் அந்த மிங்கியுமே வந்திருப்பா, இவன் வழியிலே இருப்பான். இதை பார்த்தோன்னே இந்த பெண்ணுக்கு கோவம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஷா கீழே விழுந்துடுறான், அதுல அவனுக்கு தலையில் அடிபட்டு. அப்பதான் ஹீரோ வந்து பயங்கரமா சத்தம் போடுறான் அந்த பொண்ணு மேல, நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்கு அவனை பிடிச்சி தள்ளிவிட்ட, அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அதுக்கப்புறம் உன்னோட அப்பா வந்தா கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவனை அங்கிருந்து தூக்குறான். இதோடைய அந்த டிராமாவோட இந்த பார்ட் முடியுது. ஓகே கைஸ், அடுத்த பார்ட்ல நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.